நீங்க ஏடிஎம் கார்டு யூஸ் பண்றீங்களா இல்ல நெட் பேங்கிங் உங்க ஃபோன் மூலமா உங்க லேப்டாப் மூலமா யூஸ் பண்றீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்க வணக்கம் இந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஃப்ராட் அது சம்பந்தமா ஏன் நடந்த ரெண்டு விஷயங்களை வச்சு உங்களுக்கு நான் சொல்றேன் நான் திருநெல்வேலி மாவட்டம் பத்தமடையில் இருக்கக்கூடிய ஐசிஐசி பேங்க்கில் என் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன் பெரிய அளவில் டிரான்சாக்ஷன் இல்லை அப்படின்றதுனால ரொம்ப அதை கவனிக்கிறது இல்லை ரெண்டாவது ஏடிஎம் யூஸ் பண்ணுறது நெட் பேங்கிங் ரெண்டுமே நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் சமீபத்தில் ஒருத்தருக்கு தொடர்ந்து பணம் அனுப்பிக்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட இருந்து அதோட ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன் எடுத்தால் ஒரு 6 மாதத்துக்கான ஸ்டேட்மெண்ட் கேட்கும்போது முதல்ல வந்து கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்கு 5000 நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு அந்த ஸ்லிப் சொல்லுது நான் அப்படி எதுவுமே கொடுக்கல அப்படின்னு நான் சொல்கிறேன் பட் ஆனால் அதில் பணம் எடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் அவர் அங்கே இருக்கிற மேனேஜர் சாதாரணமாக நமக்கு ஒரு பதிலை சொல்கிறாரு உங்கள் நீங்கள் ஏடிஎம் பயன்படுத்தும் போது உங்களுக்கு எஸ் நோன்னு ஏதாவது ஒரு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் நீங்கள் எஸ்ன்னு அமைக்கியிருந்தால் அது வந்து உங்களுக்கு பணத்தை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துரும் அப்படின்னு பணம் எடுத்ததுக்கான எந்த மெசேஜும் எனக்கு வரல எப்படி 5000 ரூபான்னு அவங்க முடிவு பண்ணாங்க நான் 5000 ரூபா நான் டைப் பண்ணி இந்த கோவிட் ரிலீஃப் ஃபண்டுக்குன்னு சொல்லி நான் வந்து ப்ரொவைட் பண்ணவும் இல்லை ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லா பேங்க்லேயும் இருக்குது அப்படின்றது சுற்றி இருக்கவங்கள்ட்ட இது பண்ணி கேள்விப்பட்டுக்கிட்டேன் அதை அவங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு இப்போ இதை நம்ம தடுத்து கொள்வதற்காக என்ன செய்யணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்கணும் கட்டாயமாக நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறவங்க ஒவ்வொரு மாதமும் இதை ஒரு நமக்கு மெயிலில் அனுப்புறேன்றாங்க பட் நிறைய பேருக்கு அதை தொடர்ந்து அனுப்புறதில்ல ஃபிசிக்கலாகவோ இல்லை நீங்கள் மெயிலையோ வாங்கி கட்டாயமாக அந்த என்ன பணம் எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கணும் வெறுமனே 118 ரூபா 110 ரூபா 50 ரூபா இது மாதிரி நிறைய அடிக்கடி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நம்ம எதாவது நினச்சிக்கிறோம் செக் பயன்படுத்துகிறோம் நம்ம நிறையா வந்து ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுறோம் அதனால எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்கிறோம் இது வந்து வேறு விதமாக அந்த பணம் வந்து போயிட்டுருக்குது அடுத்ததாக கொஞ்சம் இந்த ஃபோன் மூலமாக வந்து இந்த ஏடிஎம் நம்பர் கேட்பாங்க ஏடிஎம்மோட பின் கார்டு கேட்பாங்க அப்படிலாம் நீங்கள் கொடுத்துடாதீங்க அப்படின்னு ஒரு சாராக சொல்லிகிட்டு இருப்பாங்க அது நம்ம பயந்து அதை வந்து நம்ம கொடுக்கறதில்ல ஏடிஎம் பின் யார் கேட்டாலும் சொல்கிறதில்ல ஏடிஎம் நம்பர் நம்ம யார் கேட்டாலும் சொல்கிறதில்ல இதில் புது வகையாக இப்போ என்னென்னா கேஒய்சின்னு இருக்குது நோ யுவர் கஸ்டமர் நோ யுவர் கிளைண்ட் அப்படின்னு பேங்கில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்கு ஃபோன் வருது எனக்கு உறவினருக்கு ஒருங்கிறது ஃபோன் வருது நீங்கள் உங்கள் கேஒய்சி கூட வந்து உங்கள் ஃபோன் நம்பரை அட்டாச் பண்ணல பேங்க்கை நீங்கள் அதில் அட்டாச் பண்ணணும் ஸோ வந்து உங்கள் இல்லைன்னா உங்கள் சிம் கார்டு பிளாக் ஆயிரும் உடனே நீங்கள் வந்து கூகுள் பிளேயில் போய் கேஒய்சி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் நான் சொல்கிற ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணுங்கன்னு ஸோ இது வந்து ரெகுலராக நடக்கக்கூடிய ஃப்ராடாக இருந்தால் கூட இதில் சந்தேகப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த பேங்க் மதுரையில் இருக்கக்கூடிய எஸ்பிஐ பேங்க் இந்த பேங்க்கில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய ஏடிஎம் கார்டு வந்து முடிய போகுது அதோட வேலிடிட்டி முடிய போகுது நீங்கள் சீக்கிரம் வந்து ரினியூ பண்ணிக்கிங்கன்னு ஒரு மெசேஜ் வருது இந்த மெசேஜ் வந்து 4 நாளில் உங்கள் ஏடிஎம் கார்டோட ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஃப்ராட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு அப்போது நம்மளுடைய அக்கௌண்ட் இன்னொருத்தங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது நான் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறேன் நான் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கிறேன் இது வந்து ப்ரைவேட் செக்டாருக்கு தெரியுது ஐசிஐசிஐ வந்து ப்ரைவேட் செக்டார் எஸ்பிஐ வந்து நம்ம அரசோட சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட ரெண்டு பேங்க்லேயும் இருந்து இந்த ஃப்ராட் நடக்குது இதை நீங்கள் தெளிவாக கவனிச்சிக்கிங்க ஒவ்வொரு மாதமும் என் கணக்கிலிருந்து 10 ரூபாய் எடுக்கப்பட்டால் கூட அது எதற்காக எடுக்கப்பட்டதுன்ற கேள்வியை நீங்கள் வந்து உங்கள் வங்கிகளில் நீங்கள் எழுப்பலை அப்படின்னா கட்டாயமாக இது நமக்கு மிகப்பெரிய பண இழப்பை கொடுக்கும் வெறும் 50 ரூபாய் இல்லை அந்நியன் படத்தில் சொல்கிற மாதிரி இது வந்து லட்சக்கணக்கான பேரோட 50 ரூபாய் இது பெரிய அளவிலான பணம் நம்மளுடைய பணம் திருடப்பட்டு கொண்டிருக்கிறது அரசு வங்கிகள் மூலமாகவோ தனியார் வங்கிகள் மூலமாகவோ இதை உங்களோட பயனுள்ள நினைச்சேன் கட்டாயமாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் நன்றி டேனியல் ஃபிசியோதெரபிஸ்ட்